சாந்தி பாபா நம் அனைவருக்கும் ஞானம் கொடுத்திருக்கின்றார் மேலும் ராஜயோகம் கற்பித்திருக்கின்றார் விசேஷமான ரூபத்தில் நம்மை தூய்மையாக்குவதற்கே இவற்றை வழங்கியிருக்கின்றார் ஏனென்றால் நமது தூய அதிர்வலைகளாலேயே இந்த முழு இயற்கையும் தூய்மையாகப் போகின்றது நமது தூய்மையான அதிர்வலைகளால் தூய்மை நிறைந்த சூழ்நிலையினால் அநேக ஆத்மாக்கள் பாவங்களிலிருந்து விடுபடப் போகிறார்கள் பாபா நம்மை தூய்மையான ஆத்மாக்களாக ஆக்கியிருக்கின்றார் நம்மிலும் நூற்றி எட்டு ஆத்மாக்கள் முழுமையான தூய நிலையை அடைகிறார்கள் அவர்களிலும் எட்டு பேர் தந்தைக்கு சமமாக தூய்மையானவர்கள் இந்த உலக ஆகாயத்தில் முழு பௌர்ணமியை போன்று ஜொலிக்கக்கூடியவர்கள் அவர்கள் அவர்களது பிரகாசத்தினால் உலகின் இருளானது நீங்கிவிடுகின்றது எனவே நாம் யோக பலத்தினால் தன்னைத்தான் தூய்மையாக்கிக் கொள்வோம் நினைவில் வைப்போம் அணுதினமும் நான்கு மணி நேரம் யோக பயிற்சி செய்யாமல் யாராலும் இந்த தூய்மையின் பாதையில் முன்னேற முடியாது கர்மேந்திரியங்களை கட்டுப்படுத்த முடியாது நமது கர்மேந்திரியங்கள் யோக பலத்தினால் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடுகின்றன மேலும் குளிர்ச்சியானவையாக ஆகிவிடுகின்றன நாம் இந்த லட்சியம் வைக்க வேண்டும் காமத்தின் தூண்டுதல் முழுவதுமாக முடிவடைந்து விட வேண்டும் கோபத்தின் ஜாலை முழுமையாக சாந்தமாகிவிட வேண்டும் அகங்காரம் முற்றிலுமாக மறைந்து விட வேண்டும் இந்த நிலையே கர்மேந்திரியங்களை வெற்றியடைந்ததற்கான நடைமுறை சொரூபமாக இருக்க முடியும் என்று விசேஷமான ரூபத்தில் மிக நன்றாக பயிற்சி செய்வோம் ஆத்மாவாகிய நான் சுயராஜ அதிகாரியாவேன் பூர்வ மத்தி எனது சிம்மாசனமாகும் ராஜாவாகி சிம்மாசனத்தில் அமர்ந்து விடுங்கள் ஆத்மாவாகிய நானே மனம் புத்தி மற்றும் சம்ஸ்காரங்களின் எஜமானனாவேன் சம்ஸ்காரங்கள் என்னை அவற்றின் பக்கம் கவர்ந்தெழுக்கலாகாது ஏதோ ஒரு சம்ஸ்காரம் என்னை இழுத்து கொண்டு சென்று விட்டது மேலும் நான் கர்மேந்திரியங்களுக்கு அடிமையாகிவிட்டேன் என்ற நிலை வரக்கூடாது நமது சம்ஸ்காரங்களுக்கும் நாம் ராஜாவாக இருப்போம் எண்ணத்தினை உருவாக்குவோம் எனது சம்ஸ்காரங்கள் முழுவதுமாக தெய்வீகமானவையாக இருக்கின்றன என்னில் தேவ சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன என்னில் பரமாத்ம சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன ஈஸ்வரிய சம்ஸ்காரங்களை எடுத்துக்கொண்டே நாம் புது பிறவியை எடுத்திருக்கின்றோம் எஜமானர்களாவோம் புத்திக்கும் எஜமானர்களாவோம் மனம் வீணான பொருட்களின் பின்னால் அலைவாய்ந்து கொண்டிருக்கின்றது என்று இருக்கக்கூடாது காமுகமான சித்திரங்களின் பின்னால் மனம் கவரப்படக்கூடாது புத்தி அவற்றையெல்லாம் தனக்குள் உள்ளடக்கி கொண்டிருக்க கூடாது நோ இப்போது நமது புத்தி யோகிகளின் புத்தி மிக உயர்ந்ததாகும் எனவே நான் சுயராஜ்ய அதிகாரியாவேன் விசேஷமான ரூபத்தில் நமது சிம்மாசனத்தில் அமர்ந்து அழிவற்ற அந்த பூர்வமத்தியின் சிம்மாசனத்தில் அமர்ந்து சிந்தனை செய்வோம் நான் தூய்மை சக்தியின் சூரியனாவேன் எனது தூய்மையின் ஒளிக்கிரணங்கள் முழு உடலிலும் பரவுகின்றன உடலின் ஒவ்வொரு அங்கத்தையும் குளிர்ச்சி அடைய செய்கின்றன கர்மேந்திரியங்களை குளிர்ச்சியடைய செய்வதற்காக நமது யோகத்தின் சாட்டை நான்கு மணி நேரத்திற்கு கொண்டு செல்வோம் சிறிது நேரம் அவசியம் அமர்ந்து பயிற்சி செய்வோம் மற்றபடி கர்ம யோகிகளாக இருப்போம் பலவிதமான கர்மங்கள் செய்யும் போதும் பலவிதமான பயிற்சிகளை அவற்றுடன் இணைத்து செய்வோம் அதிலும் முக்கியமாக உணவருந்தும் போது குறைந்ததிலும் குறைந்தது இருபத்தோரு முறைகள் நான் பரம தூய்மையான ஆத்மா ஆவேன் மேலும் பாபா என்னுடன் அமர்ந்து உணவருந்துகின்றார் என்று பயிற்சி செய்வோம் குளிக்கும் போதும் நான் இஷ்ட தெய்வமாவேன் இந்த உடல் எனது கோவிலாகும் அதனை தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் என்று நினைவு செய்வோம் நடக்கும்போதும் போதும் சுற்றும் போதும் நான் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் பரிஷ்தா ஆவேன் என்று நினைவு செய்வோம் எனது ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் தூய்மையின் ஒளிக்கிரணங்கள் பரவிக்கொண்டிருக்கின்றன எனவே இன்று முழு நாளும் தூய்மையின் விஷயத்தை பற்றியே சிந்தனை செய்வோம் மேலும் நமது யோக பயிற்சியும் தூய்மையின் சக்தியினை அதிகரிப்பதாக இருக்க வேண்டும் தண்ணீர் அருந்தும் போதும் பால் தேநீர் அருந்தும் போதும் கூட நான் தூய்மை சக்தியின் பரிஷ்தா ஆவேன் என்று பயிற்சி செய்வோம் இவ்வாறு பல்வேறு கர்மங்களிலும் பலவிதமான மனப்பயிற்சிகளையும் மேற்கொண்டு நமது கர்மேந்திரியங்களையும் மனதையும் குளிர்ச்சியடையச் செய்வோம் ஓம் சாந்தி